வணக்கம். இன்றைக்கி நம்ம ராணுச்சோலையில் கொலிஞ்சி பழம் மரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கொலிஞ்சி பழத்தினுடைய மரம், கொலிஞ்சி பழம், அதனுடைய சாறு, ஜூஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் கொலிஞ்சி பழம் மரம். பட் ஆனால் இது செடி அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் மரமாக வளரக்கூடிய ஒரு தாவரம் தான் இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தான் வளர்ச்சியில் இருக்குது. சின்ன செடி தான் அது. இதுவும் பார்க்க பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் மரம் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அது நார்த்தங்காய் கிடையாது. மரக்கிளைகளில் எல்லா இடத்துலையுமே வந்து இதில் முள் இருக்கும். செடி பக்கத்தில் போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அந்த எலுமிச்சை பழத்தினுடைய ஒரு வாசனை வந்து இருக்கும். நம்ம பார்க்குறது தான் கொலிஞ்சி காய். இது வந்து காய், வெயிட்டு தாங்காமல் சின்ன செடிங்கிறதுனால கீழே தொங்கிகிட்டு இருக்கு. குச்சிக்கு வச்சு நம்ம பாருங்க கட்டி விட்ருக்கோம் கீழே மண்ணில் படாத அளவுக்கு. இதுதான் நம்ம செடி வச்சு முதல் முறை வந்து அறுவடை பண்ணுறோம், எடுக்கிறோம். பாருங்க இது வந்து பழம், மோரலஸ் வந்து பழுத்துருச்சு. நம்ம ஃபுல்லாக பழுக்கலை, இப்போ தான் எல்லா விஷயம் மாற ஆரம்பிக்குது. மழை காலங்கிறதுனால மண்ணில் வந்து பழம் உள்ளது, அதனால் வந்து நம்ம பறிச்சிடலான்ட்ருக்கோம். பாருங்க எப்படி பார்த்தீங்கனாலும் ஒரு காய் வந்து 300 கிராமுக்கு கம்மி இல்லாமல் இருக்கும். இது வந்து பெரிய மரம்லாம் கிடையாது, சின்ன செடி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், செடி முழுவதுமே வந்து முற்களாக தான் இருக்கும், நல்லா பெரிய பெரிய முள் இருக்கும். அதனால் நம்ம பக்கத்தில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்கள் ஒவ்வொரு கொத்துலேயும் கொத்து கொத்தாக தான் காய் இருக்கும், 2 காய் 3 காய் அப்படி தான் இருக்கும். இது ஒரு ஒரு கிளையில் இருக்கக்கூடிய 2 காய், அவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கொலிஞ்சி காயும் பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது வந்து நார்த்தங்காய் கிடையாது. மரமும் ஆகட்டும் காயாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்க்குறது கொலிஞ்சி காய் மாதிரி, நார்த்தங்காய் மாதிரியே தான் இருக்கும். கொலிஞ்சி காயும் நார்த்தங்காய்க்கும் கொலிஞ்சி காய்க்கு என்ன வித்தியாசம்னா, நார்த்தங்காய் வந்து நல் பயங்கரமான ஒரு புளிப்புச்சு மட்டும்தான் இருக்கும் அதில். அதில் நம்ம இனிப்புங்கிறத எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இதில் வந்து 4 இல்லை 3 பங்கு இனிப்பும் 1 பங்கு புளிப்பும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நார்த்தங்காய்க்கும் கொலிஞ்சி காய்க்கு என்ன வித்தியாசம்னா, கொலிஞ்சி பழத்தில் இருக்கக்கூடிய தோலை எளிதாக உரிச்சிடலாம், சொல தனியாக தோல் தனியாக எடுத்துடலாம். பட் நார்த்தங்காயில் அந்த மாதிரி எளிதாக உரிக்க முடியாது. நாங்கள் இப்போ பறிக்கிறோம், நாங்கள் எவ்வளோ கடினமாக இருக்குன்னு பறிக்கிறதே ரொம்ப இதாக இருக்குது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கோத்துருக்கு. நாலு பழம் தான் பறிச்சிருக்கோம். அந்த 4 பழமும் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பழத்தினுடைய எப்படி நல்லா வந்து பழம் வந்திருக்குன்னு. நம்ம வந்து ஃபெர்டிலைசர் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது, இயற்கை உரம் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். மண்புழு உரம், பசு சாணம், இது ரெண்டு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இயற்கையான உணவு. நம்ம வந்து கொலிஞ்சி பழம் வேணும்னா எந்த மார்க்கெட் எந்த கடையிலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது. நீங்கள் ஆரஞ்சோ ஆப்பிளோ இதெல்லாம் எளிமையாக நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம வாங்கிடலாம். கொலிஞ்சி பழங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அது இல்லாமல் இது வந்து காய்ச்சல் இந்த மாதிரியான மழை காலத்தில் வரக்கூடிய தொற்றுகளுக்கு வந்து இது வந்து ரொம்பவும் சிறந்தது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து கொலிஞ்சி பழத்துக்கு இருக்குது. இந்த நம்ம கொரோனா டைம்லாம் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி தான் அதிகமாகணும் அப்படின்னு சொல்கிறோம். மழை காலத்தில் பொதுவாக வந்து ஜூஸ் குடித்தா சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் கொலிஞ்சி பழம் வந்து நம்ம இந்த பழத்தினுடைய ஜூஸ் எடுத்துக்கலாம், பழமாகவும் சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா வருங்க, நாங்கள் எவ்வளோ எளிமையாக நான் வந்து உரிச்சிக்கிறேன்னு ஈஸியாக வருது. நம்ம சாத்துக்குடி மாதிரி வருது பாருங்கள். நார்த்தங்காய் இருந்தால் இந்த மாதிரி உரிக்க முடியாது. நார்த்தங்காய் எடுத்தோம்னா சொல்ல தனியாக இது தனியாக பிரிக்க ரொம்ப கடினமாக இருக்கும். பாருங்கள் இது வந்து எளிதாக பழம் வந்துடுது. இதில் என்னென்னா நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ராணுச்சல் இருக்கக்கூடிய இந்த பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட புளிப்பே கிடையாது, நல்ல இனிப்பு. அப்படியே சாப்பிட்டோம், 1 பங்கு புளிப்பு இருக்குதுன்னு சொன்னோம். ஆனால் இந்த பழத்தில் வந்து அந்த 1% கூட புளிப்பு கிடையாது, முழுவதுமே இனிப்பாக தான் இருந்தது. முதல்ல இதை பார்த்துட்டு நார்த்தங்காய்னு தான் சொன்னாங்க. ஆனால் நார்த்தங்காய் வந்து நல்லா புளிப்பாக இருக்குங்க, சாப்பிட முடியாது. பாருங்கள் பழமே வந்து நல்லா எல்லோ, உள்ளே வந்து சொலை எல்லாமே மஞ்சள் கலரில் பழுத்ததுக்கான அறிவு நல்லாவே தெரியுது. பாருங்கள் பழத்தை வந்து கட் பண்ணி நான் ஜூஸ் போட போகிறோம்.
இதனுடைய அந்த தோல் வந்து எடுத்து நம்ம கை வீக்கம், முட்டி வலி, மூட்டு வலி இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வலியெல்லாம் உடனே குறையும். இது ஒரு வந்து வலி நிவாரணியும் கூட. இதனுடைய தோலில் அந்தளவுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குது. எளிதாக நம்ம இந்த பழத்தை வந்து வாங்கி நம்ம இந்த ஜூஸ் எல்லா ஜூஸுமே கிடைக்கும். கொளிஞ்சி பழம் ஜூஸ்ன்னு சொல்லி எங்கேயுமே கிடைக்காது. நம்மளாம் மரம் வச்சு வளர்த்தா மட்டும்தான் நம்ம அதை வந்து இயற்கையான முறையில் எடுத்துக்க முடியும். எல்லா நர்சரியிலையும் கூட அந்த கொளிஞ்சி பழம் வந்து கிடைக்காது. குறிப்பிட்ட நர்சரியில் தான் இருக்கும். நம்ம கேட்டு வாங்கி பயன்பெறணும் எல்லோரும்.